साइड का और बैक साइड का पिक्चर सेंड करो आपको, और पासबुक का फोटो सेंड करो आपका व्हाट्सएप पे। लेकिन ये व्हाट्सएप कॉल यहाँ नहीं चलता। अरे मेरा भाई, नो नो, आई डोंट डू क्रिमिनल एक्टिविटी। क्यों अपने वाइफ का नंबर काई को नहीं देता, क्या प्रॉब्लम है? कुछ प्रॉब्लम नहीं, यूएई में बैठे हैं। लेकिन नहीं, एम्बेसी आपकी अकाउंट का वेरीफाई इंफॉर्मेशन करेगा, तो आपको चिंता करने का जरूरत नहीं है। नहीं नहीं नहीं, नहीं मैं नहीं दे देगा, कुछ नहीं बोलेगा, मैं नहीं दे देगा। क्या रो क्यों रहा है तुम? பணம் சம்பாதிக்க தான் குடும்பத்தை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் இருக்கோம். அந்த மாதிரி பணத்தை இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்ட்டை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இல்லை நான் வெளிநாட்டில் இல்லை, இந்தியாவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, பழைய மோசடி கும்பல் ஒன்று இப்போ புதுசாக கொஞ்சம் அப்டேட் ஆகி ஏமாற்ற தொடங்கியிருக்காங்க. இந்த ஆடியோ கேளுங்களேன். ஹலோ சார், உன்னோட கார்டு மேலே இருக்கிற 16 நம்பர்ல கொஞ்சம் சொல்லு சார். இந்த ஆடியோ கேட்கும் போது நமக்கு சிரிப்பு வரலாம், இல்ல எவனோர்த்தன் ஃப்ராடு பைய பேசலாம், இது வந்து மோசடி கும்பல் அப்படின்னு இப்போ நம்மளால ஈஸியா சொல்லிட முடியும். ஆனா இதுக்கு முன்னாடி பல பேர் இந்த கும்பலை நம்பி, அதாவது பேங்க் டீட்டெயில் சொல்லுங்க, ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு நம்மள்கிட்டேந்து டீட்டெயிலை வாங்கி நம்மளையே ஏமாத்தின கும்பலை நம்பி பல பேர் பல லட்சத்தை பறி கொடுத்துருக்காங்க. அந்த வடமாநில கும்பல் இப்போது கொஞ்சம் அப்டேட் ஆகி இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக பேச ஆரம்பித்து ஏமாற்ற தொடங்கியிருக்காங்க. இப்போ அவங்க யாரை டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள். இந்த கும்பலோட லேட்டஸ்ட் உருட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியோட பேரை சொல்லி, நான் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் பண்ணுறேன், உங்களோட ஐடி சொல்லுங்கள், நீங்கள் ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிருக்கீங்களா அப்படின்றத நான் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நிறைய பேர் பயப்பட வாய்ப்பு இருக்குது, பயந்து அந்த ஸ்கேமர் கேட்குற டீட்டெயிலாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் எந்த தகவலையுமே கொடுக்கக்கூடாது, பயப்படவே செய்யாதீங்க, புரியுதுங்களா? ஒரு வந்து வெரிஃபிகேஷன் அப்படின்னா கண்டிப்பாக, அதுவும் அஃபிஷியல் வெரிஃபிகேஷன் அப்படின்னா அதுவும் வெளிநாட்டில் கண்டிப்பாக நேரில் தான் நடக்கும். இந்த மாதிரி வேறு கண்ட்ரின் மொபைல் நம்பர்லேருந்து கால் பண்ணி அந்த கண்ட்ரியோட இமிக்ரேஷன் ஐடி நம்பர்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க, பயப்படவே செய்யாதீங்க, எந்த தகவலையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. சமீபத்தில் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான கால் வருது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட சிங்கப்பூர் இமிக்ரேஷன் ஆஃபீஸருக்கே, அதாவது ஒரிஜினல் ஆஃபீஸருக்கே ஒரு ஸ்கேமர் கால் பண்ணி, இந்த மாதிரி நான் வந்து இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருக்கான். அந்த ஆஃபீஸர் அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அந்த கண்ட்ரியோட இமிக்ரேஷன் அத்தாரிட்டியோட ஃபேஸ்புக் பேஜில் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கால் வருது, அதை அலர்ட் ஆருங்க அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என் சமீப நாட்களில் இது நிறைய பேருக்கு வர தொடங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்கேம் கால் வந்து நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு, அது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி சமீபத்தில் யூடியூபர் அஜய் ஸ்டீஃபனுக்கும் வந்திருக்கு. அவர் ஒரு விழிப்புணர்வுக்காக, அவேர்னஸ்க்காக இந்த காலை ரெக்கார்ட் பண்ணி அவரோட அஜய் ஸ்டீஃபன் சேனல்லே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கார். Main head office in Abu Dhabi, Khaldia from the answer right. How are you doing today? I'm good, but in the phone number it is showing Taiwan. Yeah sir, this is the international calling number. You already received a confirmation SMS from the Dubai police on your mobile. You can check your phone. Did you receive the SMS from Dubai police? Yes, I received. Yeah, this is for your confirmation. That is why, because sir, this number is already approved to the government of UAE. That is why we are using this number. So some people is going out of UAE without verification. We are calling to include the people here in UAE or out of UAE. That's why we are using on this number, okay? Oh, okay. And now, main head office in Abu Dhabi, Khaledia, the answer is. Okay. This is my call to inform to you, please. Checking your criminal activity in this country. No, I don't do criminal activity. No, we have to be verify me. You just listen to me. If you are the legal one, you can tell me if Emirates ID number, that your ID number is 784-19. What is your ID number? Correct. Hindi malum? ID number. Hindi malum? अरे भाई, अपना एमरेट्स आईडी का नंबर वेरीफाई करने का, अपना एमरेट्स आईडी नंबर बोलो। हाँ, आपको हिंदी मालूम है? ओके, 784 ओके 1987 ओके 4134-6562 ओके। अभी आप मुझे ये बताइए, आपको यूएई में आए को कितना समय हो गया? इधर यूएई में? यूएई में मैं 10 साल हो गया। इधर क्या काम करता है तुम? क्लीनिंग है ना, क्लीनिंग का काम करता है। हाँ, सुपरवाइजर।
ओके कौन से बैंक में अकाउंट खुला है आपका इधर यूएई में? बैंक नहीं। कौन सा बैंक है? बैंक का नाम बोलिए। बैंक नहीं कैश कैश है। सैलरी कैश मिलता है आपको? कितना सैलरी है वन मंथ का? 1500। 1500। इंडिया में कौन सा बैंक का अकाउंट खुला है आपका? इंडिया में एक्सिस बैंक। एक्सिस बैंक है, उसमें कितना पैसा है इंडियन रुपीज आपका? इंडिया एक्सिस बैंक में बहुत सारा पैसा है, 25,000। इंटरनेट बैंकिंग यूज करता है? नेट बैंकिंग इंडिया का नहीं? Axis नहीं का? नहीं। ओके एक्सचेंज है ना? एक्सचेंज में पैसा डालता है। एटीएम कार्ड है तुम्हारे पास एक्सिस बैंक का? नहीं नहीं, वो सब इंडिया में है ना? इंडिया मेरा बीवी के पास है। तुम्हारा बीवी के पास है? अपना बीवी को व्हाट्सएप पे कॉल करो। हाँ, उसको बोलो एटीएम कार्ड का साइड का और बैक साइड का पिक्चर सेंड करो आपको, और पासबुक का फोटो सेंड करो आपका व्हाट्सएप पे। लेकिन ये व्हाट्सएप कॉल यहाँ नहीं चलता। अरे मेरा भाई, आपकी वाइफ के पास व्हाट्सएप नहीं है? नहीं है, है लेकिन व्हाट्सएप कॉल नहीं है। मुझको मालूम है व्हाट्सएप कॉल नहीं है, उसको मैसेज करो व्हाट्सएप पे। ओ नहीं नहीं, वो बहुत बिजी होगा अभी। क्या काम करती है इंडिया में वो? वो घर में नौकर करते हैं। ओके उसका नंबर दो, व्हाट्सएप का नंबर दो, हम उसको कॉल लगाता है, उसको मैसेज करता है जब वो फ्री होगा कॉल करेगा। ओके ये उसका? लेकिन वो सिक्योरिटी के बारे में क्या बोलेगा? वो इंडिया में है, मैं यूएई में है, तो वो क्या करेगा? मुश्किल नहीं है क्योंकि वो आपका वाइफ है, तो इधर से पैसा अपने अकाउंट में भेजता है ना, इसलिए वेरिफिकेशन करना है। लेकिन मैं उसका से पैसा भेजता है तो, लेकिन उसका अकाउंट में मैं ही नहीं पैसा डालता, मेरा अकाउंट में डालता है इंडिया का। मेरा भाई, हम आप ही का अकाउंट को वेरीफाई करेगा। तुम्हारा एटीएम कार्ड का पिक्चर, एटीएम कार्ड तुम्हारे पास है इंडिया में? इंडिया में। उसका इंटरनेट बैंकिंग एप्लीकेशन यूज करते हो तुम? एप्लीकेशन एक्सिस बैंक का? नहीं नहीं, मेरा मोबाइल में उतना नहीं चलेगा, छोटा मोबाइल है। छोटा मोबाइल है तुम्हारे पास? हाँ। अच्छा अभी अपने वाइफ का नंबर बोलो तुम। हाँ, +91। एक मिनट में चेक करना होगा, एक मिनट। दो मिनट ले लो। तुम्हारा नाम क्या है? गणपति। नंबर बोलो अपना वाइफ का। मैं नंबर नहीं दे देगा वाइफ का, मैं किसी को वाइफ का नंबर नहीं देता। क्यों अपने वाइफ का नंबर काहे को नहीं देता, क्या प्रॉब्लम है? कुछ प्रॉब्लम नहीं, यूएई में बैठे हैं। लेकिन नहीं, एम्बेसी आपकी अकाउंट का वेरीफाई इंफॉर्मेशन करेगा, तो आपको चिंता करने का जरूरत नहीं है। नहीं नहीं नहीं, मैं नहीं दे देगा, कुछ नहीं बोलेगा, मैं नहीं दे देगा। क्या रो क्यों रहा है तुम? तो சமீபத்துல அந்த மாதிரியான கால் நிறைய பேருக்கு வருது. ஸோ அலர்ட்டாக இருங்க. இந்த காண்டாக்ட் நம்பரு, அந்த சம்மந்தப்பட்ட நபர்களோட டேட்டாஸ்லாம் எப்படி அவங்க எடுக்கிறாங்கன்னு தெரில. பட் அதாவது நம்ம ஷேர் பண்ணுற சோஷியல் மீடியா போஸ்ட்டு, நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸு, இல்லை ட்ராவல்ஸ் கம்பெனிக்கு கொடுக்குற தகவல்கள், அது மூலமாக டேட்டாஸ் வந்து வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த மாதிரி கால்லாம் வந்து நம்பாதீங்க. ஸோ ஏதாவது யாராவது கால் பண்ணி உங்கள் பேங்க் டீட்டெயில் கேட்குறாங்க, அதுவும் இந்தியாவில் இருக்கிறவங்க டீட்டெயில் கேட்குறாங்க, இந்தியாவில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில் கேட்குறாங்க அப்படின்னா தயவுசெய்து கொடுக்காதீங்க, அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? ஓடிபியை ஷேர் பண்ணாதீங்க. ஓடிபின்றது பேங்க் அக்கௌண்ட் ஓடிபின்னு கிடையாது, ஏடிஎம் பின்னுன்னு கிடையாது. எந்த சாதாரண ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கான ஓடிபியாக இருந்தால் கூட அந்த ஓடிபியை கூட ஷேர் பண்ணாதீங்க யார்ட்டையும். ஏன்னா அந்த ஓடிபி உங்களுக்கானது. பணம் சம்பாதிக்க தான் குடும்பத்தை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் இருக்கோம். கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்கிறது உடல் ரீதியாக மட்டும் இல்லை, மன ரீதியாகவும் பல வழிகளை தாண்ட வேண்டியிருக்கு. பட் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்ம வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்னா எதுக்காக? நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், தங்கச்சி அக்காவுக்கு மேரேஜ் பண்ணணும், தம்பியை படிக்க வைக்கணும், இந்த மாதிரி பல கமிட்மெண்ட் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி அதுக்காக நம்ம வந்து அங்கே வழியை பொறுத்துக்கிட்டு அங்கே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பணத்தை இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்ட்டை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏன்னா அதனால தான் இதை சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், இந்தளவுக்கு நாங்கள் முட்டாளாக இருப்போம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, இந்த மாதிரி பேசினாலே ஃப்ராடுன்னு தெரியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். உங்களுக்கு இருக்கிற தெளிவு மற்ற எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. உங்களுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி நடந்திருக்கு, இல்லை இந்த விஷயம் தெரியும் அப்படின்னா மற்ற உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து படித்தவங்களாக இருப்பாங்க, எல்லாமே தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இன்னும் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ண தெரியாத பல பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா அவங்க நார்மல் பேசிக் ஃபோன் யூஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கேம் நடக்க வாய்ப்பு இருக்குது.
கால் பண்ணி ஏதாவது சொல்லி மிரட்டி டீட்டெயிலை கேட்டு அந்த அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வாங்க எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் இங்கேருந்து இந்த மாதிரியான ஸ்கேமர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நேரடியாக கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றது செகண்டரி, அதுக்கான முயற்சியை எடுக்க முடியும். பட் நீங்கள் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்கேமர் கும்பல்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் கால் குறித்து ரொம்ப அவேர்னஸாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏடிஎம் கார்டு டீட்டெயில் சொல்லுங்கள், ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்ற கால், நான் பேங்க் மேனேஜர் பேசுகிறேன் அப்படின்ற கால் வந்து ரொம்ப அதிகமாக வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த கும்பல் இப்போ மறுபடியும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது.